வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா, இந்த சாரீ பூனம் சாரீயில் வந்து சூப்பராக ஒரு லாங் கவுன் தைக்க போகிறோங்க. இதுக்கு வந்து நான் ஒரு சாரீ எடுத்திருக்கேன், லைனிங் வந்து 3 மீட்ரு எடுத்திருக்கேங்க. 3 மீட்ரு இல்லாமல் ஃபுல் வாயில் வந்து 70 பாயிண்ட் எடுத்திருக்கேன். நம்ம டபுள் லைனிங் போட போகிறோம். இந்த சாரீயோட ரேட்டு வந்து வெறும் 275 ரூபா மட்டும்தாங்க. இப்போ இந்த 70 பாயிண்ட் லைனிங்கை வந்து தண்ணியில் அலசி போட்டிருக்கேன், அதனால தான் சுருக்கமாக இருக்குது. இப்போ மடித்து போட்டு மடிப்பு பாகத்தில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கரையை கீழே வச்சு நாலாக மடித்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாலாக மடித்து நல்லா கையில் தேய்ச்சி விட்டுக்கோங்க. முடிஞ்சால் அயன் பாக்ஸ் வச்சு கூட நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ உயரம் பார்க்கலாம். உயரம் வந்து 16.5 இன்ச்சுங்க. இதுக்கு மொத்த உயரம் வந்து 55. இப்போ சுற்றளவு பார்க்கலாம். சுற்றளவு வந்து 21 இருக்குதுங்க. நான் 2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி 23 வைக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் லூஸ் வைக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் ஏன்னா சுடிதாரனாவே ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம உள்ளே நிறையா தையல் போடும்போது பின்னாடி பிரித்து விடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இது சுற்றளவு வந்து 11.5 இன்ச்சு வைக்கிறேங்க. 11.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே 16.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே 11.5 வச்சு நேராக கோடு போட்டுக்கோங்க. இப்போ போட்டாச்சு. நெக்கோட அகலம் வந்து நமக்கு 3 இன்ச்சு. ஷோல்டரு வந்து 4 இன்ச்சு வைக்கிறேன். நான் பைப்பிங் தான் வைக்க போகிறேன். நீங்கள் அடித்து விட்டாலும் 4 கால் கூட வச்சுக்கலாம். 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஆம்கோல் உயரம் 7 இன்ச்சு. இதுக்கு ஏன் நான் ஷோல்டரு 4 வைக்கிறேன்னா, உங்களால் கொஞ்சம் குண்டானவங்க, அதனால் வந்து நமக்கு கொஞ்சம் ஷோல்டரு பெருசாக வச்சோன்னா உங்களுக்கு கழுத்து வந்து, அதாவது ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் ஆம்கோல் கார்னர் வந்து 1.5 வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோலோட உயரம் 7 இன்ச்சு. இப்போ இந்த கார்னர் 1, இந்த கார்னர் 1.5. இப்போ இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு, ஆம்கோல் வந்து 1.5. இந்த மாதிரி வச்சு பாருங்கள். தையலுக்கு விட்டுட்டு சரியாக இருக்குது. இந்த அளவுக்கு தையல் போட்டுக்குவோம். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா யூ ஷேப் போட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சைடில் வந்து தொங்காமல் இருக்கும். இல்லை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா வந்து தொங்குற மாதிரி இருக்கும். அதனால தான் லைனிங்கும் சரி இதுவும் சரி நம்ம வந்து கொஞ்சம் தூக்கி வச்சு கட் பண்ணுறது. இப்போ ஆம்கோல் கட் பண்ணிவிட்டு ஷோல்டர் கட் பண்ணுங்கள். இப்போ நெக்கை அடையாளப்படுத்திக்கலாம். ஷோல்டர் வந்து 4 இன்ச்சு வச்சுருக்கோம் நம்ம. முன்னாடி வந்து நல்லா ஒரு 1/4 இன்ச்சுக்கு குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குடஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். மொத்த உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு காமிச்சிடறேன் உங்களுக்கு. அம்பத்தி 6 இருக்குங்க. நல்லவே லாங் டாப். இப்போ நம்ம வந்து 56 இருக்குது. கீழே வந்து 40 இன்ச்சு வைக்கணும். 40 இல்லைன்னா 41 வச்சிங்கன்னா தான் சரியாக வரும். ஏன்னா தையலுக்கு எல்லாத்துக்கும் போக கீழே அந்த கரையோரம் 1/4 இன்ச்சு மடித்து தச்சிருவேன். 41 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ சாரியை பிரித்து பார்க்கலாம். 1 மீட்ரு அளவு வச்சு நம்ம வந்து முன் பக்கத்துக்கும் பின் பக்கத்துக்கும் கைக்கும் சேர்த்து 1 மீட்ரு வந்து எடுத்துக்கலாம். ஒரு மீட்ரு சரியாக வந்ததுங்க. டபுள் எக்ஸலுக்கும் சரியாக வரும், ட்ரிபிள் எக்ஸலுக்கும் சரியாக வரும். 1 மீட்ரு கைக்கும் சேர்த்து, முன்பக்கம் டிசைனுக்கும் சேர்த்து. ஒரு மீட்ரு எடுத்துட்டோன்னா மிச்சம் இதில் 4 மீட்ரு இருக்கும். முன்னாடி 2 மீட்ரு, பின்னாடி 2 மீட்ரு சரியாக வரும். சாலுக்கு இதில் வராது.
இப்போ 1 மீட்ரு இதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அளந்து 1 மீட்ரு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த இதெல்லாம் வந்து நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம் சுருக்கம் இல்லாமல். இப்போ வந்து 41 இன்ச்சும் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே வந்து கொஞ்சம்தான் இருக்குது. இப்போ நெட்டாக நம்ம வெட்டிக்கலாம். இது ரெண்டாக மடித்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ லைனிங் கட் பண்ணலாம். லைனிங் வந்து சுற்றளவு என்ன அளவோ, நமக்கு 23 இருந்துச்சா 24 வச்சு இல்லை 25 கூட வச்சு சுற்றளவு அளவு வச்சு லைனிங் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதிலே ஒரு முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் ஒரு கைக்கு மட்டும் இதில் வரும், ஒரு கைக்கு சைடில் கட் பண்ணுறதை எடுத்துக்கலாம். இது குட்ட கை தான் அதனால் சொல்கிறேன். நீங்கள் வந்து நீளமான கை வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்துக்கோங்க. 3 மீட்டர் எடுக்கிற பக்கம் 3.5 கூட எடுத்துக்கோங்க. இதில் கை உயரம் இந்த அளவுக்கு இவ்வளோ தான் வரும், குட்டை கை தான் வரும். கீழே வந்து 41 இன்ச் இருக்குது. இப்படி கரையும் கரையும் மேலே இருக்க மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. கீழேயும் மேலேயும் கரை இருக்க மாதிரி, ஏன்னா நமக்கு வந்து லென்த்து நிறையா கிடைக்கணும் அதுக்காக. மூணு மீட்டரில் நம்ம முன்பக்கத்துக்கு பின்பக்கத்துக்கு எடுத்தது போக இருக்கிறத அப்படியே மடித்து போட்டிருக்கேன். அதாவது 1.5 மீட்ரு இருக்கும். முன்னாடி 1.5 பின்னாடி 1.5 ஆகலாம், அந்தளவுக்கு வரும். நம்ம சைடில் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே வந்து நம்ம கட் பண்ண முன்னாடி பக்கத்தை வச்சு மார்க் பண்ணிவிட்டு 2.5 இன்ச்சுக்கு நல்லா யூஸ் வச்சு வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா இல்லைன்னா உங்களுக்கு தூக்கிட்டு இருக்கோம். நம்ம அம்பர்லாட் கட்டிங் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி 2 இன்ச்சுக்கு இப்படி வளைவாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைடில் ரெண்டு இதுவும் வந்து ஓப்பனாக இருக்கும். அந்த ஓப்பனாக இருக்க பீஸை சைடில் 4 பக்கமே வந்துடும், கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கைக்கு எடுத்துக்கலாம், ஒரு கைக்கு மட்டும் வரும். இப்போ வந்து பேக் சைடு நெக்கு கட் பண்ணிக்கலாம். 5.5 இன்ச் உயரும், சாதாரண ரவுண்ட் நெக் தான். இப்போ முன்னாடி நெக்கு கட் பண்ணிக்கலாம். இதுக்கும் 5.5 தான் வைக்கிறேன். முன்னாடி பின்னாடி ஒரே அளவு தான், ஆனால் முன்பக்கம் நம்ம டிசைன் பண்ணிடுவோம். லோ நெக்கு வேணாலும் வச்சுக்கோங்க நீங்கள். இப்போ சைடில் வந்து லைனிங்க்கு ஜாயின் பண்ணிடலாம். அந்த 2 பீஸை 4 கட் பண்ணியிருக்கேன், 4 பக்கமும் கொடுக்குற மாதிரி. ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து இங்கிட்டு 3 இன்ச்சு அங்கிட்டு 3 இன்ச்சு அதெல்லாம் கிடைக்கும். இப்போ அமுக்கு தையல் போட்டுடலாம். போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா யூஸ் ஷேப் போட்டு தான் கட் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா இல்லைன்னா சைடில் உங்களுக்கு தொங்கும், அதனால் யூ ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. அதை 3 இன்ச்சாவது கம்மி பண்ணிக்கோங்க. உருட்டி அடிச்சிடலாம். லைனிங்கை உள் பக்கம் வர மாதிரி உருட்டு போட்டு தைச்சுக்கோங்க. நம்ம மடித்து தைக்கிறது பீஸு எல்லாமே உள்ளே போயிடும். சென்டர் அடையாளப்படுத்திட்டு 1.5 இன்ச் தள்ளி ஃப்ளிப்ஸ் வச்சுட்டு வாங்க. கரெக்டாக 1.5 இன்ச்சு, அது வந்து தையலுக்காக.
ஏன்னா ஃப்ளிட்ஸ் வச்சு அது மேலே தையல் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, இழுத்துக்கிட்டு கிடக்கும். அதனால் வந்து தையலுக்கு விட்டுட்டு ஃப்ளிட்ஸ் வைங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பக்கத்துக்கு வச்சு பாருங்கள், சரியாக வருது எனக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் சரியாக வந்துச்சுன்னா அப்படியே போட்டு நம்ம லைனிங்கை வச்சு தைச்சிடலாம். லைனிங் நம்ம வந்து அம்பர்லா டாப் கட் பண்ண மாதிரி யூ ஷேப் கட் பண்ணிக்கோங்க. அதாவது மடித்து போட்டிருக்க பக்கம் வந்து 2.5 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து அந்த வளைவு போட்டு வெட்டிக்கோங்க. நான் லைனிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கேன். அது வந்து நம்ம உள்ளே வந்து கொஞ்சம் தச்சு விட்டுட்டு சென்டரில் ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா ஃப்ரீயாக இருக்கும், இல்லைன்னா இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் லைனிங்கு. அதனால் குட்டியாக ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சு விட்ருங்க. அதனால் வந்து நான் 1 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் கட் பண்ணேன். தச்சுட்டு கீழே பார்டர் எல்லாமே நான் அயன் பண்ணிட்டேன். பார்டர்லேருந்து ஒரு 2 இன்ச் தூக்கியிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சைட்லாம் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நெக்கு தைச்சு திருப்பிடலாம். நான் 2 லைனிங் போட்டிருக்கேங்க. மேலே வந்து சன்கிரேப் வரணும். எது வந்து நமக்கு கீழே வந்து என்ன கலர் சன்கிரேப் போட்டிருக்கோம்னா அது சென்டரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே சாரி கிளாத்து, உள்ளே வந்து நான் ஃபுல் வாயில் போட்டிருக்கேன் பார்த்திங்களா. இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அதனால் வித்தியாசம் வேறுபடும். அதனால் வந்து கீழே என்ன லைனிங் கொடுக்குறீங்களோ அதே தான் மேலேயும் கொடுக்கணும். இல்லைன்னா இது வந்து சாரீ கிளாத்துனால உங்களுக்கு தனியாக ஒரு மாதிரி தெரியும். அதனால் இப்போ இந்த பார்டரை கட் பண்ணி ரெண்டாக, பெரிய பார்டர் இருந்துச்சு இல்லைங்களா, அதில் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு தையல் போட்டுக்கலாம். அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. நல்லா வந்து அது பிசுறெல்லாம் அது தெரியாமல் நல்லா அமுக்கு தையல் போட்டுக்கோங்க, விலகாமல். இப்போ இதை மடித்து போட்டு நிற்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நிற்கும் மார்க் பண்ணியாச்சு. ஷோல்டருக்கு கொஞ்சம் தூரம் மட்டும் மார்க் பண்ணி மார்க் போட்டுக்கோங்க, 1.5 இன்ச்க்கு. இப்போ அதே மாதிரி கீழேயும் ஒரு 3 இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணுறேன். இப்போ மேலே வந்து குறுகி கொண்டு வந்து கீழே வர வர நல்லா பெருசாக ரவுண்டாக கொண்டு போட்டுக்கோங்க. இந்த டிசைன் பிடிக்கலன்னா இல்லை உங்களுக்கு வேறு எப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சா ஈஸியாக இருக்குமான்றது பார்த்துக்கோங்க. எது உங்களுக்கு இதில் ஈஸியாக இருக்குமோ அது மாதிரி பண்ணுங்கள். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ வந்து நம்ம சாரீ கிளாத் எடுத்திருக்கோம், சென்டராக அடையாளப்படுத்திக்கலாம். கொஞ்சம் தெரியாது தான், இருந்தாலும் கொஞ்சம் அழுத்தி போட்டுக்கோங்க. எல்லாமே சுருக்கமாக தாங்க இருந்துச்சு. எல்லாமே அயன் பண்ணேன், பார்டர் சாரீ எல்லாமே. ஓடு தையல் போட்டுட்டு இதுலேயும் சென்டர் அடையாளப்படுத்திட்டு அப்படியே வச்சு தைச்சிடலாம். கரெக்டாக வைங்க. இப்போ அப்படியே திருப்பிடலாம். நான் லைனையும் மாற்றி வைக்கிறேன், கவனித்து பாருங்கள். ஃபுல் வாயில் வச்சு தைச்சிக்கிட்டு இருக்கேன் லூஸ் மாதிரி. ஏதோ ஒரு யாகத்தில் ஃபுல் வாயில் மேலே போட்டு தைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து தைச்சி முடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு பார்க்குறப்ப திருப்புறப்ப தான் தெரியும் சங்கரேப் உள்ள ஃபுல் வாயில் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. தைச்சிடுவேன் நான். எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன சின்ன தப்பு விடுவோம். என் தங்கச்சிகிட்ட பேசிக்கிட்டு மாற்றி வச்சுட்டேன். கடைசியில் கட் பண்ணிலாம் முடிச்சிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் பிரித்து, அது ரொம்ப கொடுமைங்க, அந்த லேசான துணியில் வந்து மறுபடியும் பிரித்து
நம்ம தச்சு திருப்ப உங்களாட்டியும் போதும் போதும் நான் இருந்தால் பார்த்தீங்களா, இப்போ தான் தச்சு பார்த்துட்டேன், கரெக்டாக பண்ணலைன்னு எனக்கு தெரியும், அதனால் மறுபடியும் பிரித்து சரி பண்ணியிருக்கேன். இதே தப்பெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, நானும் உண்மையை சொல்லி ஒத்துக்கிட்டேன், நானே மாற்றி தான் தச்சிட்டேன். இப்போ எஜ்ஜிலே தையல் போட்டுடலாம். சில நேரம் வந்து நமக்கே மறந்துடுது, நம்மள அறியாமல் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்மளே மறந்துடுறோம். வயசாக வயசாக யாகவும் மருதி அதிகமாக வரும் போல் தெரியுது. முடிச்சுட்டு இதுக்கு பைப்பிங் பண்ணிடுங்க. பைப்பிங் உங்களுக்கு விருப்பம்னா பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். நான் பைப்பிங் ஏன் கொடுக்குறேன்னா, சில இடத்துல வந்து நமக்கு சுருக்கமாக இருக்கும், அந்த லைனிங் கிளாத் வெளியில் லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும், அது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, அதனால் வந்து பைப்பிங் கொடுக்குறேன் கழுத்துக்கு. உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி விட்டுருங்க. இப்போ இந்த லேஸ் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன், நூல்கண்டு கடையில் இல்லைன்ட்டாங்க. ஒயிட்டும் இந்த கோல்டன் கலரும் ஆன்லைனில் வாங்கினேன். இப்போ இது ரவுண்டாக இதை வச்சு தைச்சிடலாம். தைச்சிட்டு அமுக்கு தேல் போட்டுட்டு அதுக்கப்புறமா தைங்க, அப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா என்னை மாதிரி மடக்கி விட்டுட்டு அப்படியே தைங்க, கவனமாக தைங்க. இது ரொம்பவே நமக்கு சுருக்க விழுகும், ஏன்னா மேலே எந்த சப்போர்ட்டும் கிடையாது, தனியாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் நகுண்டு கிண்டு போகாமல் ரொம்ப கவனமாக தைச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி கையை நல்லா சரியாக பிடிச்சி ஃபுல்லாக முடிச்சாச்சு. எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து அமுக்கு தையல் போட்டிருக்கேன், ரெண்டு தையல் போட்டிருக்கேன், செமையாக இருக்குது பாருங்கள். இப்போ அவங்களுக்கு நான் பைப்பிங் கொடுக்குறேன், உங்களுக்கு விருப்பம்னா கொடுங்க, இல்லைன்னா அப்படியே தைச்சி விட்ருங்க. ஃபினிஷிங் பைத்தியங்க நான், அதனால் வச்சிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அப்படியே வச்சுருங்க, ஏன்னா வந்து ஒரு இடத்துல வந்து நமக்கு நீட்டாக வரலைன்னா அது 10 தடவை ஆனாலும் பிரிச்சுக்கிட்டு தச்சுட்டு உட்காந்துருப்பேன், அந்தளவுக்கு பைத்தியம் ஃபினிஷிங் நீட்டாக வரணும் அப்படின்ட்டு. அதே தப்பு நீங்களும் பண்ணாதீங்க, உங்களுக்கு சரியாக வரும்னா பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நார்மலாக கூட தைச்சி விட்ருங்க. கை வந்த அளவு எடுத்துக்கோங்க, உங்கள் கையோட உயரம் எந்த அளவோ அந்தளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து 9 இன்ச் வைக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு சிங்கிளாக தான், நான் தான் சொன்னேன் இல்லையா, அந்த நம்ம முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணுறதுல மீதம் வரும், ஒரு கைக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு கை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த இதில் போட்டு ஒரு கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்படி எப்படி மிச்சம் படுத்தணுன்றதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ முன்னாடி கை வந்து குழஞ்சி கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பீஸில் போட்டு இன்னொரு கை கட் பண்ணிக்கலாம். இந்த சாரீ அளவு வந்து சரியாக இருந்துச்சு, நம்ம மேலே கட் பண்ணது நாட்டுக்கு போக கொஞ்சம் தான் மிச்சம் இருந்துச்சு. இந்த சாரியோட அளவு ஒரு சாரீ ஒரு சுடிதாருக்கு வந்து சரியாக இருந்துச்சு. இப்போ கையை வந்து லைனிங் வச்சுட்டு அந்த பார்டரை மட்டும் அடித்து இந்த லேஸை அப்படியே நம்ம கொடுத்துட்டு வரலாம். இந்த ஆப்ஷன் தாங்க, உங்களுக்கு விருப்பம்னா லேஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா ப்ளைனாக தச்சு விட்றலாம். அடித்து ஒரு தையல் போட்டுட்டு கூட இது லேஸ் வைங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் தெரிஞ்சால். இப்போ அப்படியே திருப்பி கரமேலேயே ஒரு தையல் போட்டு விட்ருங்க. இப்போ வந்து 1/4 இன்ச் கடையால் படுத்திட்டு பைப்பிங் வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே மேலே வச்சு தைச்சிட்டு வாங்க. இப்போ இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் முடிச்சிடலாம்.
மார்க் பண்ணிவிட்டு அது மேலேயே தைக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அமுக்கு தையல் போட்டுடலாம். கை தைச்சாச்சு, இப்போ வந்து நம்ம கீழே தைச்சிட்டு ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். அடையாளப்படுத்திக்கோங்க சென்ட்ரு, நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சுருக்கோம்ல அதுலேயும் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ அப்படியே வச்சு தைச்சிட்டு வரலாம். இப்படி வச்சு பாருங்கள் சரியாக வருதான்னு. சப்போஸ் எக்ஸ்ட்ரா வந்தால் அந்த ஃப்ளிட்ஸை வந்து பிரிச்சுட்டு கொஞ்சம் நெகட்டிவ் வச்சுக்கோங்க. பொறுமையாக அப்படியே தைச்சிட்டு வாங்க. அந்த ஃப்ளிட்ஸ் வந்து தையலில் வந்து சிக்கிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்ல கையில் வந்து நல்லா தள்ளி விட்டுட்டு தைச்சிட்டு வாங்க. ஏன்னா நமக்கு தைக்கிறப்பே தெரியும் துணி வந்து எக்ஸ்ட்ரா உள்ளே வருதா அப்படின்ட்டு. நல்லா அடியில் தள்ளி விட்டுட்டு தைச்சிட்டு வாங்க. பாமுக்கு தையல் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ சைடு ஜாயின் பண்ணிடலாம். மூணு தையல் போட்டிருக்கேன் நான் அடுத்தடுத்து. போட்டுட்டு லைட்டாக ஆனாங்கன்னா கட் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும். இந்த கரையை மட்டும் கீழே மடிச்சு விட்ருக்கேன். இதுவும் ஆப்ஷன் தான், நீங்கள் வந்து விருப்பம்னா வந்து மடிச்சு விடுங்க, அப்படி இல்லைன்னா அப்படியே தைச்சி விட்ருங்க. இப்போ சூப்பராக முடிச்சாச்சு. இதுக்கு ஒரு அழகாக ஒரு கோல்டன் பட்டன் வச்சிடலாம். இது பாசி மாதிரி தான் இருக்கும், ஒரு பக்கம் தட்டையாக இருக்கும். நம்ம அப்படியே ஒட்டி விட்டலாம். இது ஹோல்ஸ்லாம் இல்லை, அதுக்கு முன்னாடியே நாட்டு அடிச்சிடலாம். நாட்டு எப்பயும் போல தான் கிராண்டெல்லாம் எதுவுமே பண்ண டைமில். இதுவே ஒன்றுக்கு மேலே ஒன்று அடித்து ஃபினிஷ் இதை கட் பண்ணி விட்டுருலாம். இந்த மாதிரி அடுக்கடுக்காக 4-5 அந்த மாதிரி எத்தனை வேணாலும் வைக்கலாங்க. நான் 3 மட்டும் வைக்கிறேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கழுத்தில் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். ரொம்ப அழகாகவும் கிராண்டாகவும் செம்மையாக அந்த ட்ரெஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு பாக்கெட்டே வந்து 25 ரூபா தான். நம்ம வந்து 2 சுடிதாருக்கு வைக்கலாம். நானும் 2 சுடிதாருக்கு தான் வச்சேன். இந்த கம்மு வச்சு ஊட்டிக்கலாம். இந்த கம்மோட பேர் வந்து B700 அப்படின்ட்டு இருக்கு. நல்லாயிருக்கும். நூல்கண்டு கையில் இது சீக்கிரமாக விழுகாது அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்கி ஊட்டி பார்ப்போம் அப்படின்றத. ஏன்னா முன்னாடிலாம் நான் ரொம்ப பயப்படுவேன், விழுந்துடுமோ என்னமோ அந்த இடம் அசிங்கமாயிருமோ அப்படின்ட்டு. அப்புறம் அந்த அண்ணே சொன்னாங்க இந்த கம்மு வந்து விழுகாதுமா அப்படின்னு. B7000 அப்படின்னு இந்த கம்மில் பேர். ஆன்லைன்லேயும் கிடைக்கும், நூல்கண்டு கடைகள்லையும் கிடைக்கும். இப்போ இந்த கம்மு வச்சு பாசியெல்லாம் ஒட்டி முடிச்சாச்சுங்க. பாசின்னு சொல்ல முடியாது, பட்டனும் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. சரி இது கோனுக்கு யூஸ் ஆகிக்கணும்னு வாங்கினேன், அது இதுக்கு யூஸ் ஆச்சு.
ஏன்னா ஃபுல்லாக நம்ம கோல்டன் கலர் வச்சுருக்கோம் லேஸு கைக்கு எல்லாமே. அப்போ சென்டரில் வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணினா நல்லாயிருக்கும்ன்றதுக்காக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். பொம்மைக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இது சைஸ் வந்து பெருசு, பின்னாடி வந்து ஊக்கு குத்திருக்கேன் பொம்மைக்கு. இதே இது பிள்ளைகளுக்கு போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.